மாரடைப்பால் காலமான மேல்மருவத்தூர் பங்காறு அடிகளார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூரில் குவிந்து வருகின்றனர். பள்ளிக்கூட ஆசிரியராக பணியை தொடங்கி ஆன்மீகத்திற்கும் கல்விக்கும் தொண்டாற்றி வந்தவர் மேல்மருவத்தூர் பங்காறு அடிகளார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் விவசாய குடும்பத்தில் கடந்த 1941 பிறந்த இவர் ஆசிரியராக பணியாற்றிய லட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு அன்பழகன், செந்தில்குமார் என இரு மகன்கள் உள்ளனர். 1970 முதல் சக்தி பீடத்தை நிறுவி அருள் வாக்கு கூறி வந்த பங்காறு அடிகளார் பெண்கள் கருவறைக்குள் சென்று வழிபடலாம் என்பதையும், எல்லா நாட்களிலும் எல்லா பெண்களும் கோயிலுக்குள் சுவாமியை வழிபடலாம் என்கிற புரட்சியையும் ஏற்படுத்தினார். அத்துடன் பல்வேறு கல்வி நிறுவனங்களையும் தொடங்கி கல்வி சேவையும் புரிந்து வந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஓராண்டாகவே சிகிச்சை பெற்று வந்த பங்காறு அடிகளார் மாரடைப்பால் காலமானார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனர் பங்காறு அடிகளார் மறைவுக்கு பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பங்காறு அடிகளார் மறைவு ஆழ்ந்த வருத்தத்தை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஆன்மீகமும் கருணையும் நிறைந்த பங்காறு அடிகளார் வாழ்க்கை என்றென்றும் பலருக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். மனிதகுலத்திற்கான தனது அயராத சேவை மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்ததன் மூலம் அவர் பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் அறிவு விதைகளை விதைத்தார் என்றும், அவரது பணி தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்து வழிகாட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பங்காறு அடிகளார் மறைவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் பங்காறு அடிகளாரின் மறைவு மிகவும் வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம், சமூக சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் பங்காறு அடிகளாரின் பங்களிப்புகள் தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி, பங்காறு அடிகளாரின் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அடிகளார் தற்பொழுது மறைவுற்றிருப்பது அவரது பக்தர்களுக்கு ஒரு பேரிழப்பாகும். பங்காறு அடிகளாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், பக்தர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும், பங்காறு அடிகளாரின் சேவைகளை போற்றும் வகையில் அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வு நடைபெறும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பங்காறு அடிகளார் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பக்தர்களால் அம்மா என வணங்கப்பட்ட பங்காறு அடிகளாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். பங்காறு அடிகளார் மறைவிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பெண்கள் உட்பட அனைவரும் கருவறை சென்று வழிபாடு நடத்தலாம் என்ற வழக்கத்தை மேல்மருவத்தூர் கோயிலில் கொண்டு வந்து ஆன்மீகத்தை ஜனநாயகப்படுத்திய பெருமை பங்காறு அடிகளாருக்கு உண்டு என்று புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது மறைவு ஆன்மீகத்துறையில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தெரிவித்துள்ளார். பங்காறு அடிகளார் இறைவன் திருவடி அடைந்தார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய ஆதி பராசக்தி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும், ஏழை எளிய மக்களின் வழிகாட்டியாகவும் விளங்கிய பங்காறு அடிகளாரது மறைவு சமூகத்திற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்காறு அடிகளார் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தை நிறுவியவரும் பக்தர்களால் அன்போடு அம்மா என்று அழைக்கப்பட்டவருமான பங்காறு அடிகளார் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று சசிகலா, டி டிவி தினகரன், ஜி கே வாசன், வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.